தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு உரிய நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை டெல்லி அசோகா சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் சந்தித்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், கடந்த மாதம் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய 9.22 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு வழங்கவில்லை எனவும் இதனால் பயிர்கள் தண்ணீரின்றி கருக்கும் நிலை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்க வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு இன்சிஸ்ட் பண்ணி அவங்க கர்நாடக அரசோட பேசி தண்ணியை கொஞ்சம் ரிலீஸ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் துரைமுருகன் மத்திய அமைச்சரை சந்தித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வழக்குகள் தொடர்வதற்கு அனுமதி அளிக்க கோரி ஆளுநருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியுள்ளார். அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் குட்கா விநியோகிப்பாளர்களிடம் இருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு கோரியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இசைவு ஆணை கோரும் சிபிஐயின் கோரிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மாநில அமைச்சரவை அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் இதுவரை அந்த கடிதம் தொடர்பாக எவ்வித பதிலும் கிடைக்காததால் வழக்கில் எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது வழக்குகள் தொடர்வதற்கான கோரிக்கை கடிதங்களும் நீண்ட காலமாக நிலுவையில் கிடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முக்கிய கோப்புகள் மற்றும் மசோதாக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி இனியும் தாமதிக்காமல் ஊழல் வழக்குகளில் விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணையையும் மசோதாக்களுக்கு ஒப்புதலையும் வழங்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டுள்ளார்.